எனது வகுப்பறை வாயிலாக வரலாறு பாடம் மூலம் இன்றும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஆம் மாணவ செல்வங்களே, தரம் 9 மாணவர்களுக்கான வரலாறு பாட கலந்துரையாடல் ஒலிபரப்பில் எங்களுடன் இணைந்திருக்கின்றீர்கள். ஆம், தற்போது நாங்கள் தரம் 9 பாடநூலின் 3 தவணைக்குரிய பாட அலகு தொடர்பாக கடந்த வாரம் உங்களுடன் கலந்துரையாடினோம். அந்த அடிப்படையில் தரம் 9 பாடநூலின் 5 பாடகலகான இலங்கையின் அரசியல் யாப்பு சீர்திருத்தங்களும் தேசிய சுதந்திர இயக்கமும் என்ற தலைப்பின் கீழ் உங்களுடன் கலந்துரையாடி வருகின்றோம். இலங்கையின் அரசியல் யாப்பு சீர்திருத்தங்கள் எனும் பொழுது பிரித்தானியர் இலங்கையை ஆட்சி செய்த காலப்பகுதியில் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட அரசியல் யாப்பு சீர்திருத்தங்கள் தொடர்பில் அவர்களால் முதலாவதாக அறிமுகப்படுத்தப்பட்ட கோல்ப்ரூக் யாப்பு தொடர்பாக கடந்த வாரம் உங்களுடன் கலந்துரையாடினோம். அந்த அடிப்படையில் இன்று அதனை அடுத்து இடம்பெற்ற நிகழ்வுகள் தொடர்பாகவும் அடுத்தடுத்து பிரித்தானியரால் இலங்கையில் அறிமுகப்படுத்தப்பட்ட அரசியல் யாப்பு சீர்திருத்தங்கள் தொடர்பாகவும் உங்களுடன் கலந்துரையாட இருக்கின்றோம். ஆம், வளமை போன்று மாணவர்களே, இப்போதும் தரம் 9 வரலாறு பாடநூல் மற்றும் குறிப்பு புத்தகம் பேனைகளுடன் எங்களுடன் இணைந்திருங்கள். நாங்கள் கடந்த வாரம் உங்களுடன் கலந்துரையாடிய விடயங்கள் தொடர்பாக சற்று பார்ப்போம். அதற்கு முன்னால் இன்றைய கலந்துரையாடலின் இறுதியில் மாணவர்களாகிய நீங்கள் அடைய வேண்டும் என எதிர்பார்க்கும் தேர்ச்சி, தேர்ச்சி மட்டம் மற்றும் கற்றற்பேறுகள் என்னவென்பது தொடர்பாக பார்த்துவிட்டு அடுத்தபடியாக நாங்கள் பாட விடயத்திற்குள் வரலாம். ஆம் மாணவர்களே, 5 பாட அலகினூடாக மாணவர்களாகிய நீங்கள் அடைய வேண்டும் என எதிர்பார்க்கும் தேர்ச்சியாக அமைவது இலங்கையின் பாராளுமன்ற முறையின் வளர்ச்சியையும் அதன் பொருட்டு தேசிய தலைவர்களின் பங்களிப்பினையும் நுணுகி ஆய்ந்து நாட்டின் ஜனநாயகத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு உதவுவார் என்பது நீங்கள் அனைவரும் அடைய வேண்டிய தேர்ச்சியாக அமைகின்றது. அதனை அடுத்து இன்றைய கலந்துரையாடலின் இறுதியில் மாணவர்களாகிய நீங்கள் அடைய எதிர்பார்க்கும் தேர்ச்சி மட்டம் என்னவென்பது தொடர்பாக பார்ப்போம். இலங்கையின் பாராளுமன்ற முறையின் வளர்ச்சியை விசாரணை செய்வார் என்பது நீங்கள் அடைய வேண்டிய தேர்ச்சி மட்டமாக அமைகின்றது. ஆம், அடுத்ததாக கற்றற்பேறுகள். ஆம், கற்றற்பேறுகளை தெளிவாக உள்வாங்கிக் கொள்ளுங்கள். இன்றைய கலந்துரையாடலின் போது நீங்கள் எவ்வாறான விடயங்களை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த கற்றற்பேறுகள் வெளிப்படுத்துகின்றன. எனவே தற்போது நீங்கள் இன்றைய கலந்துரையாடலின் இறுதியில் அடைய வேண்டிய கற்றற்பேறுகள் என்ன என்பது தொடர்பாக தற்போது பார்ப்போம். கோல்ப்ரூக் யாப்பின் பின்னர் ஏற்பட்ட போராட்டங்கள் பற்றி அறிந்து கூறுவார். கடந்த வாரம் நாங்கள் கோல்ப்ரூக் யாப்பின் பின்னணி மற்றும் கோல்ப்ரூக் யாப்பின் பண்புகள் தொடர்பாக உங்களுடன் கலந்துரையாடினோம். இன்று கோல்ப்ரூக் யாப்பின் பின்னர் ஏற்பட்ட போராட்டங்கள் பற்றி உங்களுடன் கலந்துரையாட இருக்கின்றோம். எனவே அது தொடர்பாக நீங்கள் அறிந்து கூறும் திறனை பெற்றிருத்தல் அவசியமானது. அடுத்ததாக இலங்கையின் மத்தியதர வர்க்கத்தினரின் தோற்றம் பற்றி விளக்கி கூறுவார். நாங்கள் இலங்கையில் தோற்றம் பெற்ற மத்தியதர வர்க்கத்தினர் தொடர்பாக உங்களுடன் கலந்துரையாடுவோம். இதன் போது இலங்கையின் மத்தியதர வர்க்கத்தினரின் தோற்றம் பற்றி விளக்கி கூறும் திறனை நீங்கள் பெற்றிருத்தல் வேண்டும் என்பது எதிர்பார்க்கப்படுகின்றது. அடுத்த கற்றற்பேறு இலங்கையின் ஆரம்ப கால மத்தியதர வர்க்க தலைவர்களை பட்டியலிட்டு காட்டுவார். இலங்கையில் தோற்றம் பெற்ற மத்தியதர வர்க்க தலைவர்களுள் ஆரம்ப கால தலைவர்களை பட்டியலிட்டு காட்டும் திறனை நீங்கள் பெற்றிருக்க வேண்டும் என்பதும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அடுத்த கற்றற்பேறு இலங்கையின் மத்தியதர வர்க்கத்தினரின் கோரிக்கைகள் 3 குறிப்பிடுவார். மத்தியதர வர்க்கத்தினரின் கோரிக்கைகள் 3 குறிப்பிடுவார் என்பது நீங்கள் அடைய வேண்டிய அடுத்த கற்றற்பேறு. இறுதியாக குறுமக்கலம் அரசியல் யாப்பு சீர்திருத்தத்தின்
பண்புகள் மூன்றினை எழுதி காட்டுவார். குறுமகளம் அரசியல் யாப்பு சீர்திருத்தத்தின் பண்புகள் மூன்றினை எழுதி காட்டுவார் என்பது இறுதியாக இன்றைய கலந்துரையாடலின் இறுதியில் நீங்கள் அடைய வேண்டும் என எதிர்பார்க்கும் கற்றற்பேராக அமைகின்றது. ஆம் மாணவச் செல்வங்களே, நாங்கள் கடந்த வாரம் கோல்ப்ரூக் யாப்பு தொடர்பாக கலந்துரையாடினோம். அதனை அடுத்து இன்றைய கற்றற்பேரினுள் பார்த்தீர்களானால் குரு மெக்கலம் அரசியல் யாப்பு சீர்திருத்தம் உள்வாங்கப்பட்டுள்ளது. ஆம், எனவே இன்று நாங்கள் குரு மெக்கலம் அரசியல் யாப்பு சீர்திருத்தம் தொடர்பாக உங்களுடன் கலந்துரையாட இருக்கின்றோம். ஆம், தேர்ச்சி, தேர்ச்சி மட்டங்கள் மற்றும் கற்றற்பேறுகளை தெளிவாக உள்வாங்கி இருப்பீர்கள் என நம்புகின்றோம். அந்த அடிப்படையில் நாங்கள் தற்போது பாட விடயத்திற்குள் வரலாம். நினைவில் நிறுத்திக் கொள்ளுங்கள், தரம் 9 பாடநூல், குறிப்பு புத்தகம் மற்றும் பேனைகளுடன் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். நாங்கள் தற்போது கலந்துரையாடி வரும் பாட விடயம் தொடர்பில் பிரித்தானியர் இலங்கையை கைப்பற்றிய 1815 ஆண்டு முதற்கொண்டு 1948 ஆண்டு இலங்கை சுதந்திரம் பெறும் வரையில் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட அரசியல் யாப்பு சீர்திருத்தங்கள் தொடர்பாக நாங்கள் கலந்துரையாடி வருகின்றோம். அந்த அடிப்படையில் நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன், பிரித்தானியரால் இலங்கையில் அறிமுகப்படுத்தப்பட்ட முதலாவது அரசியல் யாப்பு கோல்ப்ரூக் யாப்பு. ஆம் மாணவர்களே, இதில் உங்களுக்கு ஒரு முக்கியமான விடயத்தினை நான் குறிப்பிட வேண்டும். அதாவது இங்கு 6 அரசியல் யாப்பு சீர்திருத்தங்கள் தரப்பட்டுள்ளன. இவற்றுள் 3 நாங்கள் அரசியல் யாப்புக்கள் என்றும் 3 நாங்கள் யாப்பு சீர்திருத்தம் என்றும் குறிப்பிடுவோம். இதனை நீங்கள் குறித்து கொள்ளுங்கள். அதாவது பிரித்தானியரால் அறிமுகப்படுத்தப்பட்ட அரசியல் யாப்புக்களுள் 3 நாங்கள் யாப்புக்கள் எனவும் 3 நாங்கள் யாப்பு சீர்திருத்தங்கள் எனவும் குறிப்பிடுவதுண்டு. அந்த அடிப்படையில் முதலாவதாக அறிமுகப்படுத்தப்பட்ட 1833 ஆண்டு முதலாவதாக அறிமுகப்படுத்தப்பட்ட கோல்ப்ரூக் யாப்பினை நாங்கள் யாப்பு என்று குறிப்பிடுவோம். அதற்கு அடுத்தபடியாக 1910 குரு மெக்கலம் யாப்பு, இதனை நாங்கள் சீர்திருத்தம் என்று குறிப்பிடுவோம். குரு மெக்கலம் யாப்பு சீர்திருத்தம். அதற்கு அடுத்தபடியாக 1920 ஆண்டு மெனிங் யாப்பு, இதனையும் நாங்கள் சீர்திருத்தம் என்று குறிப்பிடுவோம். அதனை அடுத்து 1924 ஆண்டு மெனிங் டெவன்சையர் யாப்பு சீர்திருத்தம் என்று நாங்கள் குறிப்பிடுவதுண்டு. அதற்கு அடுத்தபடியாக வந்த 1931 ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது டொனமூர் யாப்பு. அடுத்ததாக 1947 ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது சோல்பரி யாப்பு. அந்த அடிப்படையில் கோல்ப்ரூக், டொனமூர், சோல்பரி என்பவற்றை நாங்கள் யாப்புக்கள் எனவும் குருமெக்கலம், மெனிங், மெனிங் டெவன்சேயர் என்பவற்றை யாப்பு சீர்திருத்தங்கள் என்றும் குறிப்பிடுவோம். ஆம், அதாவது யாப்புக்கள் எனும் பொழுது முதல் முதலாக பிரதானமாக அவர்கள் அறிமுகப்படுத்தியதை யாப்பு என்போம். ஏற்கனவே அறிமுகப்படுத்தப்பட்ட யாப்பில் ஏதேனும் ஒரு மாற்ற செய்யப்படின் அதனை யாப்பு சீர்திருத்தம் என்போம். புதிதாக ஒரு வீட்டினை கட்டுகின்றோம். ஆம், அவ்வாறு புதிதாக ஒரு யாப்பினை அறிமுகப்படுத்தும் போது அதனை நாங்கள் யாப்பு என்போம். ஏற்கனவே கட்டப்பட்ட வீட்டில் புதிதாக ஒரு பகுதியினை இணைத்து கொள்ளும் போது அது சீர்திருத்தம் எனப்படுகின்றது. புதிதாக ஒரு யாப்பு உருவாக்கப்படுவதில்லை, ஏற்கனவே இருந்த யாப்பில் ஒரு சில மாற்றங்கள், ஏற்கனவே இருந்த வீட்டில் ஒரு சில மாற்றங்கள், இதனை நாங்கள் சீர்திருத்தம் என்று குறிப்பிடுவோம். அந்த அடிப்படையில் பிரித்தானியரால் அறிமுகப்படுத்தப்பட்ட அரசியல் யாப்புகளில் 3 நாங்கள் யாப்புக்கள் என்றும் 3 நாங்கள் சீர்திருத்தங்கள் என்றும் குறிப்பிடுவோம். அம்மூன்றினையும் வேறுபடுத்தி நீங்கள் குறித்து கொள்வது பொருத்தமானதாக இருக்கும். ஆமாணவர்களே, மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு அவற்றை குறிப்பிடுகின்றேன். கோல்ப்ரூக், டொனமூர், சோல்பரி, இவை 3 யாப்புக்கள். குருமக்கலம், மெனிங், மெனிங் டெவன்சேயர், இவை 3 யாப்பு சீர்திருத்தங்கள். இவை 3 யாப்பு சீர்திருத்தங்கள்.
கோல்ப்ரூக் யாப்பு தொடர்பாக நாங்கள் கடந்த வாரம் பார்த்தோம். அதாவது கோல்ப்ரூக் இலங்கைக்கு வருகை தந்ததன் பின்னணி தொடர்பாக நாங்கள் கடந்த வாரம் பார்த்தோம். கோல்ப்ரூக் இலங்கைக்கு வருகை தந்தமைக்கான பின்னணி என்ன? ஆம், கண்டி கைப்பற்றப்பட்ட பின்னர் இலங்கையின் நிர்வாக செலவுகள் அதிகரித்து சென்றன. இலங்கையின் நிர்வாக செலவுகள் அதிகரித்து சென்றன. எனவே இந்த நிர்வாக செலவு அதிகரித்து சென்றமைக்கான காரணங்கள் தொடர்பாக ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிப்பதற்காக கோல்ப்ரூக் மற்றும் கமரன் என்போர் இலங்கைக்கு வருகை தந்து அது தொடர்பான ஆய்வினை மேற்கொண்டு அவர்கள் அறிக்கை ஒன்றினை சமர்ப்பித்தனர். இந்த அறிக்கை 1833 ஆண்டு கோல்ப்ரூக் யாப்பாக வெளிவந்தது. கோல்ப்ரூக் கமரன் ஆகிய இருவரும் இணைந்து சமர்ப்பித்த இந்த ஆலோசனைகள் நடைமுறைக்கு வந்தது 1833 ஆண்டு. இது தொடர்பாக நாங்கள் கடந்த வாரம் கோல்ப்ரூக் யாப்பின் ஆலோசனைகள் அல்லது பண்புகள் என்ற அடிப்படையில் 5 விடயங்களை கலந்துரையாடினோம். அது தொடர்பாக நீங்கள் தெளிவான விளக்கத்தினை பெற்றிருப்பீர்கள் எனவும் நம்புகின்றோம். அந்த அடிப்படையில் கோல்ப்ரூக் யாப்பு இலங்கையில் நடைமுறைப்படுத்ததன் பின்னர் இலங்கை அரசியலில் ஏற்பட்ட மாற்றங்கள் என்ன? கோல்ப்ரூக் யாப்பு நடைமுறைக்கு வந்தாயிற்று, அதன் பின்னர் இலங்கையில் ஏற்பட்ட அரசியல் மாற்றங்கள் தொடர்பாக இன்று நாங்கள் உங்களுடன் கலந்துரையாட இருக்கின்றோம். ஆம், கோல்ப்ரூக் யாப்பு நடைமுறைக்கு வந்துவிட்டது. நாடு எவ்வாறு ஆளப்பட வேண்டும், ஒரு நாட்டிற்குரிய நிர்வாக சட்டத்திட்டங்கள் என்னவென்பது தொடர்பாக தெளிவாக கோல்ப்ரூக் யாப்பு குறிப்பிட்டது. இருந்த போதும் கோல்ப்ரூக் யாப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு யாப்பாக தொடர்ச்சியாக இருந்திருக்குமே ஆனால் அடுத்த யாப்பு சீர்திருத்தங்கள் தோற்றம் பெற்றிருக்காது. எனவே கோல்ப்ரூக் யாப்பின் பின்னர் அதில் சில குறைபாடுகளையும் நாங்கள் கடந்த வாரம் பார்த்தோம். இந்த குறைபாடுகளை மையமாக கொண்டு அடுத்தடுத்து சில போராட்டங்கள் ஏற்பட்டன. அதாவது கோல்ப்ரூக் யாப்பில் சில மாற்றங்களை கோரி போராட்டங்கள் ஏற்பட்டன. அந்த அடிப்படையில் இன்று நாங்கள் முதலாவதாக உங்களுடன் கலந்துரையாட போவது கோல்ப்ரூக் யாப்பின் பின்னரான போராட்டங்கள். கோல்ப்ரூக் யாப்பு நடைமுறைக்கு வந்ததன் பின் ஏற்பட்ட போராட்டங்கள் தொடர்பாக இன்று உங்களுடன் கலந்துரையாட இருக்கின்றோம். நாங்கள் இப்போது பார்ப்போம் கோல்ப்ரூக் யாப்பின் பின்னர் போராட்டங்களை முன்னெடுத்தோர் பிரித்தானியர் இலங்கையிற்கு அறிமுகப்படுத்திய யாப்பொன்றாக இது அமைந்தது. ஆனால் கோல்ப்ரூக் யாப்பில் சிற்சில மாற்றங்களை வேண்டி முதன்முதலில் போராட்டங்களை முன்னெடுத்தோர் ஐரோப்பியர்களே ஆவர். நாங்கள் பார்த்தோம் ஏற்கனவே உத்தியோக சார்புள்ளோர் 9 பேர், உத்தியோக சார்பற்றோர் 6 பேர் என சட்டவாக்க சபையில் அங்கத்தவர்கள் காணப்பட்டனர். உத்தியோக பற்றற்றோரில் 3 ஐரோப்பியர்கள் காணப்பட்டனர். சிங்களவர், தமிழர், பரங்கியர் என ஒவ்வொரு அங்கத்துவம் வழங்கப்பட்டிருந்தது. எனவே கோல்ப்ரூக் யாப்பின் பின்னர் இந்த போராட்டங்களை முன்னெடுத்தவர்கள் உத்தியோக பற்றற்றோரில் நான் குறிப்பிட்டிருந்தேன் ஐரோப்பியர் 3. இந்த ஐரோப்பியர்களே கோல்ப்ரூக் யாப்பில் சிற்சில மாற்றங்களை வேண்டி முதலில் போராட்டங்களை முன்னெடுத்தனர். எனவே ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், கோல்ப்ரூக் யாப்பில் மாற்றங்களை வேண்டி போராட்டங்களை முன்னெடுத்தவர்கள் இலங்கையர்கள் அல்ல, சுதேசிகள் அல்ல, நாம் அல்ல. பிரித்தானியருக்கு எதிராக சில மாற்றங்களை வேண்டி முதலில் போராட்டங்களை முன்னெடுத்தவர்கள் ஐரோப்பியர்களே என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நான் கூறியிருந்தேன் சட்டவாக்க சபையில், கோல்ப்ரூக்கின் சட்டவாக்க சபையில் உத்தியோக சார்பற்றோரில் 6 காணப்பட்டனர். அதில் 3 ஐரோப்பியர். இந்த 3
இலங்கையில் பெருந்தோட்டங்களை விலை கொடுத்து வாங்கிய ஐரோப்பிய முதலீட்டாளர்கள் சார்பில் தெரிவாகி இருந்தனர். நான் கூறியிருந்தேன், கோல்ப்ரூக் யாப்பின் கீழ் இலங்கையில் பெருந்தோட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன. இந்த பெருந்தோட்டங்களை விலை கொடுத்து வாங்கிய முதலீட்டாளர்களின் சார்பில் மூவர் உள்வாங்கப்பட்டனர். இந்த பெருந்தோட்டங்களை விலை கொடுத்து வாங்கிய முதலீட்டாளர்களே இந்த போராட்டங்களை முன்னெடுத்த ஐரோப்பியர்களாக குறிப்பிடப்படுகின்றனர். அவ்வாறென்றால் ஏன் இந்த ஐரோப்பியர்கள் யாப்பில் சீர்திருத்தங்களை வேண்டி போராட்டங்களை மேற்கொண்டனர்? ஏனென்றால் யாப்பில் மாற்றம் கோரி போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டியவர்கள் இலங்கையர்கள். அவர்களுக்கு சரியான பிரதிநிதித்துவம் வழங்கப்படவில்லை. இன ரீதியாக பிரதிநிதித்துவம் வழங்கப்பட்டிருந்தது. உத்தியோக பற்றற்றோரில் மாத்திரமே இலங்கையர்கள் உள்வாங்கப்பட்டிருந்தனர். அவர்களுக்கு போதிய அளவான அதிகாரங்கள் காணப்படவில்லை. இருப்பினும் யாப்புக்கு எதிராக முதல் படியாக போராட்டங்களை முன்னெடுத்தவர்கள் ஐரோப்பியர்கள். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், பெருந்தோட்டங்களை விலை கொடுத்து வாங்கிய ஐரோப்பிய முதலீட்டாளர்களே மாற்றங்களை வேண்டி போராட்டங்களை முன்னெடுத்தனர். பார்ப்போம் இவர்களுடைய கோரிக்கைகள் என்ன, ஐரோப்பியர்கள் எவ்வாறான மாற்றங்களை கோரி நின்றனர். அவர்களுடைய கோரிக்கைகளுள் முதலாவதாக புகையிரத பாதைகள், தபால் தொடர்பாடல் மற்றும் பெருந்தெருக்கள் போன்ற வசதிகள். ஆம், நான் கூறியிருந்தேன், இவர்கள் பெருந்தோட்டங்களை விலை கொடுத்து வாங்கியிருந்தனர். ஆனால் ஆரம்ப கால பகுதியில் இவர்களுக்கு தேவையான வசதிகள் எதுவும் செய்து கொடுக்கப்பட்டிருக்கவில்லை. காட்டு பிரதேசங்களில் காடு அளிக்கப்பட்டு பெருந்தோட்டங்கள் உருவாக்கப்பட்டன. பெருந்தோட்டங்கள் இவர்களுக்கு விற்கப்பட்டன. பெருந்தொகையான பணத்திற்கு பெருந்தோட்டங்கள் இவர்களுக்கு கையளிக்கப்பட்டிருந்தன. ஆனால் பெருந்தோட்டங்களுக்கு தேவையான மூலப்பொருட்களை கொண்டு வருதல், அதே நேரம் முடிவு பொருட்களை சந்தைப்படுத்துதல், துறைமுகத்திற்கு கொண்டு செல்லல் போன்றலின் போது இவ்வாறான தேவைப்பாடுகள் அவர்களுக்கு காணப்பட்டன. அதாவது புகையிரத பாதைகள், பெருந்தொகையான மூலப்பொருட்களை கொண்டு வர வேண்டும், முடிவு பொருட்களை கொண்டு செல்ல வேண்டும். இதன் போது அவர்களுக்கு புகையிரத பாதைகள் தேவைப்பட்டன. இந்த வசதிகள் அக்கால பகுதியில் செய்து கொடுக்கப்பட்டிருக்கவில்லை. உங்களுக்கு தெரியும், பிரித்தானியர் இலங்கையை ஆட்சி செய்த காலப்பகுதியில் இலங்கையில் புகையிரத பாதைகள், பெருந்தெருக்கள் போன்றன அமைக்கப்பட்டன. ஆனால் ஆரம்ப கட்டத்தில் இந்த வசதிகள் காணப்படவில்லை. எனவே பெருந்தோட்ட உரிமையாளர்கள் போக்குவரத்தின் போது பெரும் சிரமங்களுக்கு உள்ளாகி இருந்தனர். ஒற்றையடி பாதைகள், மாட்டு வண்டில்கள் மூலமாகவே பொருட்கள் கொண்டு செல்லப்பட்டன. எனவே அவர்களுடைய முதலாவது கோரிக்கை புகையிரத பாதைகளை அமைத்து கொடுத்தல். பெருந்தொகையான பொருட்களை ஒரே நேரத்தில் குறைந்த செலவில் கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கும். எனவே அவர்கள் புகையிரத பாதைகளை அமைத்து தடும்படி கோரிக்கை விடுத்தனர். அடுத்ததாக தபால் தொடர்பாடல் வசதிகள். தபால் தொடர்பாடல் வசதிகள், வர்த்தகம் எனும் பொழுது நிச்சயமாக அங்கு தொடர்பாடல் வசதிகள் காணப்படும் போது அங்கு வர்த்தகம் சிறப்பாக நடைபெற வாய்ப்புண்டு. எனவே அவர்கள் தபால் தொடர்பாடல் வசதிகளை ஏற்படுத்தி தரும்படி பிரித்தானிய அரசிடம் கோரிக்கை விடுத்தனர். அடுத்ததாக பெருந்தெருக்கள். பெருந்தோட்ட முதலாளிமார் தோட்டங்களுக்கு வந்து செல்வதற்கு வசதி வாய்ப்பு மிக்க பாதைகள் அங்கு காணப்படவில்லை. ஒற்றையடி பாதைகள், தவளம எனப்படும் மாட்டு வண்டிகள், பொதி மாடுகள் செல்லும் பாதைகள் மாத்திரமே அங்கு காணப்பட்டன. அனைத்தும் ஒற்றையடி பாதைகளாக காணப்பட்டன. எனவே தங்களுடைய போக்குவரத்து வசதிக்காக பெருந்தெருக்களை அமைத்து தர வேண்டும் என்பது ஐரோப்பிய முதலீட்டாளர்களின் அடுத்த கோரிக்கையாக அமைந்தது. எனவே இவர்கள் அரசியல் சார்ந்த எந்த ஒரு அங்கத்துவத்தையும் கோரி போராட்டங்களை முன்னெடுக்கவில்லை. தங்களுடைய பெருந்தோட்டங்களுக்கு தேவையான வசதிகளை செய்து தரும்படி அவர்களுடைய கோரிக்கைகள் அமைந்திருந்தன. அதேவேளை நான் கூறியிருந்தேன், கோல்ப்ரூக் யாப்பின் சட்டவாக்க சபையில் பாராளுமன்றத்தில் இவர்கள் உள்வாங்கப்பட்டிருந்தனர். மூவர் உத்தியோக பற்றற்றோரில் மூவராக இவர்கள் உள்வாங்கப்பட்டிருந்த போதிலும்
போதிய நிர்வாக அதிகாரம் காணப்படவில்லை. உத்தியோக சார்புள்ளோருக்கு இருந்த அதிகாரங்கள் உத்தியோக சார்பற்றோருக்கு காணப்படவில்லை. எனவே இவர்களுக்கு இந்த தேவைப்பாடுகளை செய்து கொள்வதற்கான நிதி ஒதுக்கீடு செய்வது சிரமமானதாக இருந்தது. இவர்கள் வசம் அதிகாரம் காணப்படவில்லை. எனவே இவர்கள் அரசியல் யாப்பில் மாற்றங்களை வேண்டி முதல் முதலாக போராட்டங்களை முன்னெடுத்தனர். பார்ப்போம் இவர்களுடைய போராட்டம் எவ்வாறு அமைந்திருந்தது, இந்த போராட்டங்களுக்கு தலைமை வகித்தோர் யாவர் என்பது தொடர்பாக நாங்கள் அடுத்ததாக பார்க்கலாம். ஐரோப்பியர் போராட்ட அமைப்புகளை தோற்றுவித்தல். அதாவது நாங்கள் ஏதேனும் ஒரு உரிமையை வென்றெடுக்க வேண்டுமானால் தனித்து நின்று தனியொரு நபராக கோரிக்கையை முன்வைக்கும் போது அது வெல்லப்பட மாட்டாது. எனவே நாங்கள் ஒரு கோரிக்கையினை பெற்று முன்வைத்து அதற்கான தீர்வினை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாங்கள் குழுவாக ஒரு அமைப்பாக சென்று நாங்கள் அந்த போராட்டத்தினை முன்னெடுத்தல் அவசியம். இதனை உணர்ந்த இந்த ஐரோப்பிய முதலீட்டாளர்கள் ஒரு சங்கத்தினை தோற்றுவித்துக் கொள்கின்றனர். தனி நபர்களாக முன்வைக்கும் கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்பதற்காக இவர்கள் ஒரு சங்கத்தினை தோற்றுவித்துக் கொள்கின்றனர். அதாவது இலங்கையர் சங்கம். இலங்கையர் சங்கம் 1865 ஆண்டு இலங்கையர் சங்கம் தோற்றுவிக்கப்படுகின்றது ஐரோப்பிய முதலீட்டாளர்களால். இதில் அங்கத்துவம் பெற்றவர்கள் அனைவரும் ஐரோப்பியர்கள். இலங்கையர் சங்கம் என்ற பெயரில் இவர்கள் இந்த சங்கத்தினை தோற்றுவித்து தான் முன்பு கூறியது போன்ற அந்த கோரிக்கைகளை அவர்கள் முன்வைத்தனர். அந்த அடிப்படையில் இலங்கையர் சங்கம் என்ற அமைப்பை தோற்றுவித்த ஐரோப்பிய முதலீட்டாளர்களில் முன்னணி வகித்த தலைவர்களாக நாங்கள் இருவரை குறிப்பிட முடியும். ஒருவர் ஜார்ஜ் வால், மற்றையவர் வில்லியம் டிக்பி. வில்லியம் டிக்பி அதேவேளை இலங்கையர் சங்கத்தை தோற்றுவித்தவராக நாங்கள் ஜார்ஜ் வால் என்பவரை குறிப்பிட முடியும். ஆம் மாணவர்களே, தற்போது உங்களுக்கு புரிந்திருக்கும் கோல்ப்ரூக் யாப்பில் சிற்சில மாற்றங்களை வேண்டி முதன்முறையாக போராட்டங்களை மேற்கொண்டோர் இலங்கையரா? இல்லை, அதாவது ஐரோப்பியர்கள். அதாவது பெருந்தோட்டங்களில் முதலீடு செய்த ஐரோப்பிய முதலீட்டாளர்கள். அதேவேளை அவர்கள் ஒரு அமைப்பினை தோற்றுவித்துக் கொள்கின்றனர். அந்த அமைப்பு இலங்கையர் சங்கம் என்ற பெயரில் அழைக்கப்பட்டது. இது 1865 ஆண்டு தோற்றுவிக்கப்படுகின்றது. இதனை தோற்றுவித்தவராக நாங்கள் குறிப்பிடுகின்றோம் ஜார்ஜ் வால் என்பவரை. அதேவேளை இந்த போராட்டத்தின் போது முன்னணி வகித்த தலைவர்கள் இருவரை குறிப்பிடுக என்ற வினா கேட்கப்படும் போது நீங்கள் ஜார்ஜ் வால், வில்லியம் டிக்பி என்போரை குறிப்பிடக்கூடியதாக இருக்கும். பார்ப்போம் இந்த போராட்டத்தின் அடுத்த கட்ட விடயங்கள். ஆம், அவர்களுடைய அந்த போராட்டங்களின் விளைவாக இன்று நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கும் இந்த புகையிரத பாதைகள், பெருந்தெருக்கள், தகவல் தொடர்பாடல் வசதிகளை போர்த்து கேர் ஏற்படுத்தி கொடுத்திருந்தனர். அடுத்த விடயத்திற்குள் நாங்கள் தற்போது வரப்போகின்றோம். இலங்கையில் மத்திய தர வர்க்கத்தினரின் தோற்றம். அதாவது கோல்ப்ரூக் யாப்பில் மாற்றங்களை வேண்டி முதன் முதலாக போராட்டங்களை முன்னெடுத்தவர்கள் ஐரோப்பிய முதலீட்டாளர்கள். அதனை அடுத்து மீண்டும் போராட்டம் ஒன்று ஆரம்பமாக போகின்றது. அந்த போராட்டங்களை முன்னெடுத்தவர்கள் நம் இலங்கையர். நம் இலங்கையர் சுதேசிகளால் அடுத்த போராட்டம் முன்னெடுக்கப்பட போகின்றது. அந்த வகையில் ஐரோப்பிய முதலீட்டாளர்களை அடுத்து இலங்கையில் அரசியல் யாப்பில் மாற்றங்களை வேண்டி போராட்டங்களை முன்னெடுத்தவர்கள் இலங்கையின் மத்திய தர வகுப்பினர். எனவே அன்பு மாணவர்களே, இப்பொழுது நாங்கள் யார் இந்த மத்திய தர வகுப்பினர், இவர்கள் எவ்வாறு தோற்றம் பெற்றனர் என்பது தொடர்பாக நாங்கள் தற்போது அந்த விடயங்களுக்குள் வர இருக்கின்றோம். ஆம், இலங்கையில் மத்திய தர வர்க்கத்தினரின் தோற்றம். இவர்களை நாங்கள் புதிய பிரபுத்துவ வர்க்கத்தினர் என்று குறிப்பிடுவோம். மத்திய தர வர்க்கத்தினர். மத்திய தர வர்க்கத்தினர் நன்றாக நினைவில் எடுத்துக் கொள்ளுங்கள். தரம் 9 மாணவர்களுக்கு இவை அனைத்தும் புதிய சொற்பதங்கள். இலங்கையின் மத்திய தர வர்க்கத்தினர். இவர்களை புதிய பிரபுத்துவ வர்க்கத்தினர் என்று நாங்கள் குறிப்பிடுவதுண்டு. இங்கு புதிய பிரபுத்துவ வர்க்கத்தினர் என்று குறிப்பிடும் போது பழைய பிரபுத்துவ வர்க்கத்தினரும் இலங்கையில் இருந்திருக்கின்றனரே.
பழைய பிரபுத்துவ வர்க்கத்தினரும் இலங்கையில் இருந்திருக்கின்றனர். எனவே பார்ப்போம், முதலில் யார் அந்த பழைய பிரபுத்துவ வர்க்கத்தினர், யார் அந்த பழைய பிரபுத்துவ வர்க்கத்தினர்? ஆம், தற்போது நீங்கள் இங்கு திரையில் காண்கின்றீர்கள், இலங்கையின் பழைய பிரபுத்துவ வர்க்கத்தினரின் தோற்றத்தை காட்டும் புகைப்படம் ஒன்று. புகைப்படம் ஒன்று கண்டி ராசதானி தொடர்பில் நீங்கள் இது தொடர்பான புகைப்படங்களை பார்த்திருப்பீர்கள். அதாவது பிரதானிகள் திசாவைமார், கோரலைமார், விதானைமார் போன்றவர்கள் இதில் காணப்படுகின்றனர். இவர்களை நாங்கள் சுதேசிகள் என்று குறிப்பிடுவோம். நிர்வாகத்தில் ஈடுபட்ட சுதேசியர்களாக நாங்கள் இவர்களை குறிப்பிடுவோம். அதேவேளை பழைய பிரபுத்துவ வர்க்கத்தினராகவும் நாங்கள் இவர்களை குறிப்பிடுவதுண்டு. இவர்கள் எவ்வாறு தோற்றம் பெற்றனர்? ஆட்சியாளர்களுக்கு பக்கச்சார்பாக இருந்து பட்டம் பதவிகளை பெற்றவர்கள். உங்களுக்கு தெரியும், அரச சபையில் அரசனுக்கு அடுத்தபடியாக அதிகாரம் மிக்கவர்களாக இந்த பிரதானிகள் காணப்பட்டனர். கண்டி ராசதானியில் அகலபொல, பிலிம தலாவ போன்றோர் அரசனுக்கு அடுத்தபடியாக அதிகாரம் பெற்ற பிரதானிகளாக காணப்பட்டனர். இவர்கள் எப்பொழுதும் அரசனுக்கு பக்கச்சார்பாக விளங்கினர். காலப்போக்கில் முருகல்கள் ஏற்பட்டிருக்கலாம். எனினும் ஆரம்ப காலப்பகுதியில் அரசனுக்கு பக்கச்சார்பாக இருந்து பட்டம் பதவிகளை வென்றவர்களாக இவர்கள் கருதப்படுகின்றனர். அதேவேளை பரம்பரை நிலச்சுவாந்தர்கள், அதாவது பரம்பரை பரம்பரையாக நில சொந்தக்காரர்களாக இவர்கள் காணப்பட்டனர். சமூகத்தில் செல்வந்தர்களாக மதிக்கப்பட்டனர். அதேவேளை சமூக அந்தஸ்தில் உயர்ந்தவர்களாக சாதாரண மக்கள் மத்தியில் பெரும் நன்மதிப்பையும் மரியாதையையும் வென்ற கூட்டத்தினராக இந்த பழைய பிரபுத்துவ வர்க்கத்தினர் காணப்பட்டனர். ஆம், தற்போது இந்த பழைய பிரபுத்துவ வர்க்கம் தொடர்பாக உங்களுக்கு சிறு விளக்கம் கிடைக்க பெற்றிருக்கும் என நம்புகின்றேன். பழைய பிரபுத்துவ வர்க்கம், அவர்களுடைய தோற்றப்பாடு, ஆடையணிகள் மற்றும் அவர்கள் எவ்வாறு தோற்றம் பெற்றார்கள், ஆட்சியாளர்களுக்கு பக்கச்சார்பாக இருந்து பட்டம் பதவிகளை பெற்றவர்கள், அதேவேளை பரம்பரை நிலச்சுவாந்தர்கள், சமூக அந்தஸ்தில் உயர்ந்தவர்களாகவும் மக்கள் மத்தியில் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரியவர்களாகவும் இவர்கள் காணப்பட்டனர். இப்பொழுது பார்ப்போம், புதிய பிரபுத்துவ வர்க்கம் என்றால் என்ன? இவர்கள் பழைய பிரபுத்துவ வர்க்கத்தினர். புதிய பிரபுத்துவ வர்க்கத்தினர், இவர்களை நாங்கள் மத்தியதர வர்க்கத்தினர் என்று குறிப்பிடுவோம். பிரித்தானியர் இலங்கையை ஆட்சி செய்த காலப்பகுதியில் தோற்றம் பெற்ற புதிய வர்க்கத்தினராக இவர்களை நாங்கள் குறிப்பிட முடியும். இவர்கள் அனைவரும் இலங்கையர்களே. இவர் பழைய பிரபுத்துவ வர்க்கத்தினரும் இலங்கையர்கள். அதேவேளை புதிய பிரபுத்துவ வர்க்கம், புதிய மத்தியதர வர்க்கத்தினரும் இலங்கையர்கள். ஆனால் இவர்கள் புதிதாக தோற்றம் பெற்றவர்கள். பிரித்தானியர் ஆட்சி காலத்தில் புதிதாக தோற்றம் பெற்ற இந்த கணவான்களை நாங்கள் மத்தியதர வர்க்கத்தினர் என்று குறிப்பிடுவோம். ஆம், இப்போது நாங்கள் பார்ப்போம் இவர்கள் எவ்வாறு தோற்றம் பெறுகின்றனர். பிரித்தானியர் ஆட்சி காலத்தில் இந்த மத்தியதர வர்க்கத்தினர் எவ்வாறு தோற்றம் பெறுகின்றனர் என்பது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னால் நீங்கள் பாருங்கள், பழைய பிரபுத்துவ வர்க்கத்தினரின் தோற்றம் அவ்வாறு இருக்க புதிய பிரபுத்துவ வர்க்கத்தினரின் ஆடை அணிகள் கலாச்சாரம் எவ்வாறு அமைந்திருந்தது? ஆம், மேலைத்தேய கலாச்சாரத்தை ஆதரித்த கூட்டத்தினராக அவர்கள் காணப்படுகின்றனர். அவர்களுடைய ஆடை அணிகள் மேலைத்தேய ஆடை அணிகளை ஒத்ததாக இருந்தது. மேலைத்தேய கலாச்சாரத்தை விரும்பிய கூட்டத்தினராகவும் சுதேச கலாச்சாரத்தை வெறுக்கும் கூட்டத்தினராகவும் இவர்கள் காணப்பட்டனர். இவர்கள் எவ்வாறு தோற்றம் பெற்றனர் என்பது தொடர்பாக நாங்கள் அடுத்து பார்க்கலாம். இவர்கள் உங்களுக்கு தெரியும், கோல்ப்ரூக் யாப்பின் பின்னர் இவ்வாறான ஒரு மத்தியதர வர்க்கம் இலங்கையில் தோற்றம் பெறுகின்றது. கோல்ப்ரூக் யாப்பின் முக்கிய விடயம் இலங்கையில் ஏற்றுமதி இறக்குமதி பொருளாதாரம் அறிமுகப்படுத்தப்பட்டமை. அதற்கு முன்னால் நாங்கள் வெளிநாடுகளுடன் வர்த்தக தொடர்புகளை வைத்திருந்தோம் என்றாலும் பாரிய அளவில் எங்களுடைய வர்த்தக கொடுக்கல் வாங்கல்கள் இருக்கவில்லை. ஆனால் கோல்ப்ரூக் இலங்கைக்கு வந்ததன் பின்னர் ஏற்றுமதி இறக்குமதி பொருளாதார முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. இதன் வாயிலாக பெருந்தோட்ட பயிற்சிகள் இலங்கையில் அறிமுகமானது.
வருமானத்தை கூட்டிக் கொள்வது கோல்புருக்கின் நோக்கம். எனவே ஏற்றுமதி இறக்குமதி பொருளாதாரத்தை அறிமுகப்படுத்தினார். அதன் வாயிலாக இலங்கையில் பெருந்தோட்ட பயிற்சிகை வளர்ச்சி கண்டது. அன்று வருமானத்தை பெறும் நோக்கத்தில் கோல்புரூக் அறிமுகப்படுத்திய பெருந்தோட்டங்கள் இன்று வரையில் இலங்கையில் தேசிய வருமானத்தை ஈட்டி தருவனவாக காணப்படுகின்றன. எமது நாட்டுக்கு தேசிய வருமானத்தை ஈட்டி தரும் ஒரு வருமான மார்க்கமாக இன்று வரையில் பெருந்தோட்டங்கள் காணப்படுகின்றன. பெருந்தோட்டங்கள் ஆரம்பமாயிற்று, ஏற்றுமதி இறக்குமதி பொருளாதாரம் அறிமுகப்படுத்தாயிற்று. இந்த காலப்பகுதியில் மரபு ரீதியாக பணம் சம்பாதிக்கும் வழிமுறைகளுக்கு பதிலாக புதிதாக பணம் சம்பாதிக்கக்கூடிய பல வழிகள் திறந்து விடப்பட்டன. ஏற்கனவே நான் குறிப்பிட்ட அந்த பிரதானிகள் கடவை வரி, வரியறவிடுதல் மூலமாக அவர்கள் வருவாயை பெற்றுக்கொண்டனர். ஆனால் ஏற்றுமதி இறக்குமதி பொருளாதாரம் அறிமுகப்படுத்தப்பட்டதன் பின்னர் வருமானத்தை உழைக்கக்கூடிய புதிய மார்க்கங்கள் திறந்து விடப்பட்டன. அந்த அடிப்படையில் நாங்கள் தற்போது பார்ப்போம். மரபு ரீதியான பணம் சம்பாதிக்கும் வழிமுறைக்கு பதிலாக புதிதாக பணம் சம்பாதிப்பதற்காக திறந்து விடப்பட்ட மார்க்கங்கள் என்ன? ஒன்று, மொத்த வியாபாரம் மற்றும் சில்லறை வியாபாரம். அடுத்ததாக காரி இயக்கை தொழில், தென்னந்தோட்ட உரிமை, சாராய தவரணைகள் போன்ற இந்த அனைத்து வழிகளும் இலங்கையருக்காக திறந்து விடப்பட்டன. இந்த விடயங்களில் ஈடுபட்டவர்கள் ஐரோப்பியர்கள் அல்ல, சுதேசிகள். பணம் படைத்த சுதேசிகள் இது தொடர்பான விடயங்களில் ஈடுபட்டனர். மொத்த வியாபாரத்தில் ஈடுபட்டனர், சில்லறை வியாபாரத்தில் ஈடுபட்டனர். எனவே அவர்களுக்கு வருவாய் அதிகமாக கிடைத்தது. காரிய மகளும் கைத்தொழில் இலங்கையர் வசம் காணப்பட அதன் மூலம் வருமானம் பெற்றுக்கொண்டனர். அதே நேரம் தென்னந்தோட்டங்களின் உரிமைதாரர்களாக சுதேசியர்களே காணப்பட்டனர். எனவே தென்னந்தோட்டங்களில் இருந்தும் கிடைக்கும் வருவாய்கள் மூலம் இவர்கள் செல்வந்தர்களாக உருவெடுத்தனர். அதேவேளை பிரித்தானியரால் இலங்கையில் அறிமுகப்படுத்தப்பட்ட அடுத்த முக்கியமான விடயம் மதுபானங்கள், சாராய தவரணைகள். இதன் உரிமையாளர்களாகவும் இந்த சுதேசிகள் காணப்பட இவற்றின் மூலம் பெரும்பாலான வருவாய் மார்க்கம் இவர்களுக்கு கிடைத்தது. எனவே பெருமளவிலான பணத்தை சம்பாதித்து கொண்ட இவர்கள், இந்த தொழிலில் ஈடுபட்ட இந்த வர்த்தகர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆங்கில மொழியில் கல்வியை வழங்கினர். ஏனெனில் ஆங்கில மொழியில் கல்வியினை பெற்றுக்கொள்ளக்கூடிய வசதி வாய்ப்பு இந்த வருமான மார்க்கம் மூலம் அவர்களுக்கு கிடைக்க பெற்றது. எனவே இந்த செல்வம் சம்பாதித்த இந்த தரப்பினர் தங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆங்கில கல்வியை வழங்கினர். உயர்கல்விக்காக அவர்கள் மேலைத்தேய நாடுகளுக்கு அனுப்பப்பட்டனர். மேலைத்தேய நாடுகளில் உயர்கல்வியை முடித்து நாடு திரும்பிய இவர்களை நாங்கள் மத்தியதர வர்க்கத்தினர் என்று குறிப்பிடுவோம். இவர்களையே நாங்கள் புதிய மத்தியதர வர்க்கத்தினர் என்று குறிப்பிடுவோம். எனவே இந்த மத்தியதர வர்க்கத்தினருக்குள் ஒருவர் உள்வாங்கப்பட வேண்டுமானால் அவருக்கு இருக்க வேண்டிய தகுதி என்ன? ஒன்று, செல்வம் இருக்க வேண்டும். அவர் செல்வந்தராக இருக்க வேண்டும். அடுத்த தகுதி, அவருக்கு ஆங்கில கல்வி இருக்க வேண்டும். பணம், கல்வி, சொத்து, கல்வி, இவை இரண்டும் இருக்குமேயானால் அவர் மத்தியதர வர்க்கத்திற்குள் உள்வாங்கப்படுவார். ஆங்கில கல்வியும் சொத்தும் இருக்குமானால் அவர் மத்தியதர வர்க்கம். பழைய பிரபுத்துவ வர்க்கத்திடம் சொத்து இருந்தது, செல்வம் இருந்தது. ஆனால் அவர்களிடம் ஆங்கில கல்வி அறிவு காணப்படவில்லை. அவர்கள் மேலைத்தேய நாடுகளில் உயர்கல்விக்காக சென்று பட்டம் பெற்று வரவில்லை. ஆனால் இந்த மொத்த வியாபாரம், சில்லறை வியாபாரம், காரிய கைத்தொழில், தென்னந்தோட்ட உரிமை, சாராய தவரணை வருவாய் மூலமாக வருமானம் பெற்றவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை ஆங்கில மொழி கல்வியில் கற்க வைத்து உயர் படிப்பிற்காக மேலைத்தேய நாடுகளுக்கு அனுப்பப்பட்டு
பட்டம் பெற்று வந்தவர்கள் மேலைத்தேய கலாசாரத்தை ஆதரித்த ஒரு கூட்டமாக உருவெடுத்தனர். இவர்களை நாங்கள் மத்தியதர வர்க்கத்தினர் என்று குறிப்பிடுவோம். ஆம் மாணவ செல்வங்களே, மத்தியதர வர்க்கத்தினருக்கு இருக்க வேண்டிய தகைமைகள் ஒன்று சொத்து, மற்றையது ஆங்கில கல்வி. ஆம், தற்போது புதிய மத்தியதர வர்க்கத்தினர் எவ்வாறானவர்கள் என்பது தொடர்பாக ஒரு விளக்கம் உங்களுக்கு கிடைக்க பெற்றிருக்கும் என்று நம்புகின்றேன். ஆம், இலங்கையில் மத்தியதர வர்க்கத்தினரின் தோற்றம். பெரும்பாலானோருக்கு இந்த வாய்ப்பு கிட்டவில்லை. சொற்ப அளவிலான சிறு தொகையினர் மாத்திரம் இந்த மத்தியதர வர்க்கத்தினருள் உள்வாங்கப்பட்டனர். அந்த அடிப்படையில் இலங்கையின் மத்தியதர வர்க்க ஆரம்ப கால தலைவர்கள் உங்களிடம் கேட்கலாம். ஒரு வினாபத்திரத்தில் ஒரு வினாவாக இலங்கையின் மத்தியதர வர்க்க ஆரம்ப கால தலைவர்கள் மூவரை குறிப்பிடுக. சர் பொன் ராமநாதன், சர் பொன் அருணாச்சலம், சர் ஜேம்ஸ் பீரிஸ், எச் ஜி சி பெரேரா. நான் கூறியிருந்தேன், பெரும் செல்வந்தர்கள். சர் பொன்னம்பலம் ராமநாதன் அவர்கள் ராமநாதன் இந்து கல்லூரியை, பம்பலப்பிட்டி ராமநாதன் இந்து கல்லூரியை தன்னுடைய சொந்த செலவில் நிறுவியிருக்கின்றார். அந்த அளவுக்கு செல்வந்தராக காணப்பட்டதோடு இவர் ஒரு சட்டத்தரணியாகவும் விளங்கினார், சட்டத்தரணியாகவும் விளங்கினார். எனவே மத்தியதர வர்க்க ஆரம்ப கால தலைவர்களை நீங்கள் தற்போது உள்வாங்கிக் கொள்ளலாம். சர் பொன் ராமநாதன், சர் பொன் அருணாச்சலம், சர் ஜேம்ஸ் பீரிஸ், எச் ஜி சி பெரேரா என்போரை நீங்கள் குறிப்பிடக்கூடியதாக இருக்கும். மத்தியதர வர்க்க தலைவர்களுள் மிக முக்கியமான இரு தலைவர்களாக நாங்கள் சர் பொன் ராமநாதன் அவர்களையும் சர் பொன் அருணாச்சலம் அவர்களையும் குறிப்பிட முடியும். அவர்களுடைய புகைப்படங்கள் இரண்டு இங்கு தரப்பட்டுள்ளன. ஆமாணவர்களே, வரலாறு பாட வினாத்தாளில் உங்களுக்கு இரு உருவப்படங்கள் வழங்கப்பட்டு அது தொடர்பான மூன்று வினாக்கள் வீதம் கேட்கப்படுவதுண்டு. இவ்வுருவப்படத்தில் காட்டப்பட்டுள்ளவர் யார், இவரால் ஆற்றப்பட்ட பணி என்ன, இவருடைய முக்கியத்துவம் யாது என்பது தொடர்பாக மூன்று வினாக்கள் கேட்கப்படுவதுண்டு. அந்த அடிப்படையில் சர் பொன்னம்பலம் ராமநாதன், சர் பொன் அருணாச்சலம் என்போர் மிக முக்கியமானவர்கள். இந்த புகைப்படங்கள் தொடர்பாக நீங்கள் மூன்று வினாக்களை தயார்படுத்தி கொள்ளுவதும் சிறந்ததாக இருக்கும். ஆம், இருவரையும் வேறுபடுத்தி அறிந்து கொள்ளுங்கள். சர் பொன் ராமநாதனின் தோற்றப்பாட்டுக்கும் சர் பொன் அருணாச்சலம் அவர்களின் தோற்றப்பாட்டுக்கும் வித்தியாசங்கள் காணப்படுகின்றன. அவற்றை தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். நான் கூறியிருந்தேன், கோல்புரோக் யாப்பின் பின்னர் முதல் முதலாக யாப்பு சீர்திருத்தம் வேண்டி போராட்டங்களை முன்னெடுத்தவர்கள் ஐரோப்பிய முதலீட்டாளர்கள். அதனை அடுத்து அரசியல் யாப்பில் மாற்றங்களை வேண்டி கோரிக்கைகளை முன்வைத்தவர்கள் மத்தியதர வகுப்பினர். அதற்காகவே மத்தியதர வகுப்பினர் பற்றி நாங்கள் தற்போது பார்த்தோம். மத்தியதர வர்க்கத்தினரின் கோரிக்கைகள் தொடர்பாக இப்போது நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். ஐரோப்பிய முதலீட்டாளர்களின் கோரிக்கைகளை நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம். பெருந்தோட்டத்திற்கு தேவையான பாதை வசதிகள், தொடர்பாடல் வசதிகள், பெருந்தெருக்களை அமைத்து தர வேண்டும் என்பது அவர்களுடைய கோரிக்கையாக அமைந்திருந்தது, பெருந்தோட்டத்துறை சார்ந்த கோரிக்கை. அதேவேளை தற்போது தோற்றம் பெற்ற சுதேச மத்தியதர வர்க்கத்தினரின் கோரிக்கைகள் என்னவென்பது தொடர்பாக நாங்கள் இப்போது பார்க்க போகின்றோம். அதன் அந்த அடிப்படையில் முதன் முதலாக பிரித்தானியரிடத்தே கோரிக்கையொன்றினை முன்வைத்தவர் சர் ஜேம்ஸ் பீரிஸ் அவர்கள் ஆவார். சார், மத்தியதர வர்க்க தலைவர்களுள் ஒருவராக இவர் கருதப்படுகின்றார். இவராலேயே முதல் முறையாக கோரிக்கை ஒன்று 1908 முன்வைக்கப்படுகின்றது. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், முதல் முதலாக பிரித்தானிய அரசிடம் கோரிக்கை ஒன்றை முன்வைத்த மத்தியதர வர்க்க தலைவர் சர் ஜேம்ஸ் பீரிஸ். 1908 இந்த கோரிக்கை முன்வைக்கப்படுகின்றது. இது தொடர்பான மேலதிக விளக்கங்களை நாங்கள் அடுத்தடுத்து பார்ப்போம். மத்தியதர வர்க்கத்தினர் கோரிக்கைகளை முன்வைக்க முன்வந்ததை அடுத்து அடுத்தபடியாக இலங்கையில் இருந்த சில அமைப்புகளும் கோரிக்கைகளை முன்வைக்க தொடங்கின. அமைப்புகள், இயக்கங்கள் என்று குறிப்பிடுவது பொருத்தமானதாக இருக்கும். அந்த அடிப்படையில் சர் ஜேம்ஸ் பீரிஸ் அவர்கள் 1908 முன்வைத்த கோரிக்கைகளை அடுத்து சில இயக்கங்கள் கோரிக்கைகளை முன்வைத்தன. அவ்வாறு கோரிக்கைகளை முன்வைத்த இயக்கங்கள் மூன்று தொடர்பாக நாங்கள் இப்போது பார்க்கலாம். ஆம், கரை நாட்டு உற்பத்தியாளர் சங்கம், யாழ்ப்பாண சங்கம், சிலாபச் சங்கம்,
கோரிக்கைகள் முன்வைக்கப்படும் போது நான் ஏற்கனவே கூறியிருந்தேன், தனிப்பட்ட ஒரு நபரால் முன்வைக்கப்படும் கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. எனவே பிரதேச அடிப்படையில் இலங்கையிலும் பல சங்கங்கள் உருவாகி இருந்தன. எனவே இந்த சங்கங்கள் தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்தன. மத்திய தர வர்க்க தலைவர்களை அடுத்து தொடர்ந்து கோரிக்கைகளை முன்வைத்த இயக்கங்களாக நாங்கள் இம்மூன்றினையும் குறிப்பிட முடியும். ஒன்று கரை நாட்டு உற்பத்தியாளர் சங்கம், யாழ்ப்பாண சங்கம், மற்றையது சிலாப சங்கம். ஆம், நீங்கள் இவற்றை குறித்து கொள்ளுங்கள். இப்பொழுது பார்ப்போம். மத்திய தர வர்க்க தலைவரான சர் ஜேம்ஸ் பீரிஸ் ஒரு கோரிக்கையை முன்வைத்தார். அதனை அடுத்து சில சங்கங்கள் கோரிக்கைகளை முன்வைத்தன. இவர்களுடைய கோரிக்கைகள் என்ன? இவர்களுடைய கோரிக்கைகள் என்ன? மீளவும் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். ஐரோப்பிய முதலீட்டாளர்களின் கோரிக்கை பெருந்தோட்டத்துறை சார்ந்தது. அவ்வாறெனில் இவர்களுடைய கோரிக்கை என்ன? இவர்களுடைய கோரிக்கை என்ன? சட்டவாக்க சபையில் உத்தியோக சார்பற்றோர் எண்ணிக்கையை அதிகரித்தல். சட்டவாக்க சபையில் உத்தியோக சார்பற்றோர் தொகையை அதிகரித்தல். இவர்களுடைய கோரிக்கைகள் அரசியல் சார்ந்ததாக காணப்படுகின்றது. நான் ஏற்கனவே கூறியிருந்தேன், உத்தியோக சார்புள்ளோர், உத்தியோக சார்பற்றோர். இதில் உத்தியோக சார்புள்ளோருக்கு நிர்வாக அதிகாரங்கள் அதிகமாக காணப்பட்டன. உத்தியோக சார்பற்றோருக்கு நிர்வாக அதிகாரங்கள் காணப்படவில்லை. அதேவேளை உத்தியோக சார்பற்றோரிலேயே இலங்கையர்கள் உள்வாங்கப்பட்டிருந்தனர். எனவே இலங்கையருடைய கோரிக்கை சட்டவாக்க சபையில் உத்தியோக சார்பற்றோர் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும், உத்தியோக சார்பற்றோர் தொகையை அதிகரிக்க வேண்டும் என்பது இவர்களுடைய முதலாவது கோரிக்கையாக அமைந்திருந்தது. அடுத்த கோரிக்கை, சட்டவாக்க சபைக்கு வாக்குரிமை மூலம் பிரதிநிதிகளை தெரிவு செய்தல். சட்டவாக்க சபைக்கு வாக்குரிமை மூலம் பிரதிநிதிகளை. நாங்கள் ஏற்கனவே கோல்ப்ரூக் யாப்பின் குறைபாடுகளாக இவற்றை குறிப்பிட்டிருந்தோம். உத்தியோக பற்றற்றோரின் எண்ணிக்கை குறைவு, உத்தியோக பற்றுள்ளோரின் எண்ணிக்கை அதிகம். அவர்கள் அனைவரும் ஐரோப்பியர்கள். எனவே ஐரோப்பியருக்கு பெரும்பான்மை காணப்பட்டது. எனவே இவர்கள் எங்களுடைய பெரும்பான்மையை எதிர்பார்த்து உத்தியோக சார்பற்றோரின் எண்ணிக்கையை அதிகரிக்க கோருகின்றனர். அடுத்ததாக நான் குறிப்பிட்டிருந்தேன், சட்டவாக்க சபைக்கு இன ரீதியாக பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்பட்டனர். ஐரோப்பியர், சிங்களவர், தமிழர், பரங்கியர். இனரீதியாக நியமனம் அங்கு ஏற்பட்டது. அவ்வாறல்லாமல் வாக்குரிமை மூலமாக பிரதிநிதிகளை தெரிவு செய்ய வேண்டும் என்பது இவர்களுடைய அடுத்த கோரிக்கையாக அமைந்திருந்தது. வாக்குரிமை மூலமாக மக்களுடைய விருப்பின் பேரில். இங்கு சட்டவாக்க சபைக்கு தெரிவான அவர்கள் அனைவரும் ஆளுநரின் விருப்பின் பேரில் தெரிவானவர்கள். தனிப்பட்ட ரீதியில் ஆளுநரின் விருப்பத்தின் பேரில் தெரிவானவர்கள். எனவே பொதுமக்களின் விருப்பத்தின் பேரில் வாக்குரிமை மூலமாக பிரதிநிதிகளை தெரிவு செய்ய வேண்டும் என்பது இவர்களுடைய அடுத்த கோரிக்கையாக அமைந்தது. அடுத்ததாக இனவாரி பிரதிநிதித்துவ முறையினை நீக்குதல். இனரீதியாக பிரதிநிதிகளை தெரிவு செய்ய வேண்டாம். இந்த இனரீதியான பிரதிநிதித்துவம் எதிர்காலத்தில் இனப்பிரச்சினைகளை தோற்றுவிக்கும் என்பது இவர்களுடைய கருத்தாக அமைந்திருந்தது. ஆம் மாணவர்களே, எனவே மத்திய தர வர்க்கத்தினர் மற்றும் சுதேச அமைப்புகள் இணைந்து முன்வைத்த கோரிக்கைகளாக இம்மூன்றினையும் நாங்கள் குறிப்பிட முடியும். சட்டவாக்க சபையில் உத்தியோக சார்பற்றோர் எண்ணிக்கையை அதிகரித்தல், சட்டவாக்க சபைக்கு வாக்குரிமை மூலம் பிரதிநிதிகளை தெரிவு செய்தல், இனவாரி பிரதிநிதித்துவ முறையினை நீக்குதல் என்பவற்றை நாங்கள் மத்திய தர வர்க்கத்தினரின் கோரிக்கைகளாக குறிப்பிட முடியும். ஆம், கோரிக்கைகள் முன்வைத்தாயிற்று. உத்தியோக பற்றற்றோர் தொகையை அதிகரிக்க வேண்டும், வாக்குரிமை மூலமாக பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்பட வேண்டும், இனவாரி பிரதிநிதித்துவம் நீக்கப்பட வேண்டும் என்பது மூன்று கோரிக்கைகள். இந்த கோரிக்கைகளை பிரித்தானிய அரசாங்கமும் ஆளுநரும் ஏற்றுக்கொண்டனரா பார்ப்போம். அப்போதைய ஆளுநர் ஹென்றி மெக்கலம் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார். இவர்களுடைய கோரிக்கைகளை ஆளுநர் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அவர் கூறுகிறார், இந்த கோரிக்கைகள் பொதுமக்களால் வைக்கப்பட்ட ஒன்று அல்ல. ஏனெனில் மத்திய தர வர்க்கத்தினரும் வெறுமனே சங்கங்களும் மாத்திரமே இந்த கோரிக்கைகளை முன்வைத்தன.
மொத்த சனத்தொகையில் 5 வீதத்தினர் 4 வீதத்தினர் மாத்திரமே மத்திய தர வர்க்கத்தினர். எனவே இந்த கோரிக்கைகள் அனைத்து மக்களினதும் கோரிக்கை அல்ல என்பதை அவர் தெளிவுபடுத்தினார். மக்களுடைய கோரிக்கை அல்ல, இது தனிப்பட்ட குறிப்பிட்ட ஒரு கூட்டத்தினரின் கோரிக்கை என்பதனால் அவர் அதனை நிராகரித்தார். எனினும் கோல்ப்ரூக் யாப்பு 77 வருடங்கள் பழமையானபடியால் புதிய யாப்பு சீர்திருத்தம் ஒன்றின் அவசியத்தை உணர்ந்த குடியேற்ற நாட்டு செயலாளர் இதனை ஏற்றுக்கொண்டார். ஆளுநர் ஹென்றி மெக்கலம் மற்றும் குடியேற்ற நாட்டு செயலாளர் குரு பிரபு என்போரின் ஆலோசனையின் பேரில் 1910 குரு மெக்கலம் யாப்பு சீர்திருத்தம் கொண்டு வரப்பட்டது. ஆம், பிரித்தானியர் இலங்கையில் அறிமுகப்படுத்திய முதலாவது அரசியல் யாப்பு கோல்ப்ரூக் யாப்பு. அதனை அடுத்து 1910 குரு மெக்கலம் யாப்பு நடைமுறைக்கு வருகின்றது. ஆம், தற்போது நீங்கள் ஆளுநர் ஹென்றி மெக்கலம் அவர்களின் ஒரு புகைப்படம் ஒன்றினை காண்கின்றீர்கள். நாங்கள் இதுவரையில் பார்த்த கோல்ப்ரூக் யாப்பின் பின்னரான போராட்டங்கள் தொடர்பில் ஒரு சில வினாக்களை பார்ப்போம். கோல்ப்ரூக் யாப்பில் சிற்றில மாற்றங்களை வேண்டி முதன் முதலில் வரையறுக்கப்பட்ட போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தோர் யாவர்? நீங்கள் விடை அளித்திருப்பீர்கள். பார்ப்போம் இதற்கான சரியான விடை என்ன. ஐரோப்பிய முதலீட்டாளர்கள். அடுத்த வினா, இப்போராட்டம் மூலம் இவர்களால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகள் எவை? பெருந்தோட்ட துறைக்கான பெருந்தருக்கள், புகையிரத பாதைகள், தொடர்பாடல் துறைக்கான வசதிகள், தபால் தொலைபேசி போன்ற இந்த உட்கட்டமைப்பு வசதிகளை பெற்றுத்தர வேண்டும் என்பது இவர்களுடைய கோரிக்கையாக அமைந்திருந்தது. அடுத்த வினா, இலங்கையர் சங்கம் யாரால் தோற்றுவிக்கப்பட்டது? ஜார்ஜ் வால் என்பவரால் 1865 இந்த சங்கம் தோற்றுவிக்கப்படுகின்றது. ஆரம்ப கால மத்திய தர வர்க்க முன்னணி தலைவர்கள் மூவரை குறிப்பிடுக. நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம், சர் பொன் ராமநாதன், சர் பொன் அருணாச்சலம், சர் ஜேம்ஸ் பீரிஸ் என்போரை நாங்கள் மத்திய தர வர்க்க ஆரம்ப கால தலைவர்களாக குறிப்பிடக்கூடியதாக இருக்கும். அரசியல் யாப்பு சீர்திருத்தம் ஒன்றின் தேவை தொடர்பாக முதன்முறையாக கோரிக்கை ஒன்றினை முன்வைத்தவர் யார்? சர் ஜேம்ஸ் பீரிஸ் என்பவர் ஆவார். அரசியல் யாப்பு சீர்திருத்தம் ஒன்றின் தேவை தொடர்பாக கோரிக்கைகளை முன்வைத்த அமைப்புகள் எவை? 3 அமைப்புகள் தொடர்பாக நாங்கள் சற்று முன் பார்த்தோம். அந்த அடிப்படையில் கரைநாட்டு உற்பத்தியாளர் சங்கம், யாழ்ப்பாண சங்கம், சிலாபச் சங்கம் என்பவற்றை நாங்கள் குறிப்பிட முடியும். அரசியல் யாப்பு சீர்திருத்தம் ஒன்றின் தேவை தொடர்பாக இலங்கையரால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகள் 3 குறிப்பிடுக. சற்று முன் இது தொடர்பாகவும் நாங்கள் 3 விடயங்களை குறிப்பிட்டிருந்தோம். ஆம், மீண்டும் நாங்கள் அவற்றினை ஞாபகப்படுத்திக் கொள்வோம். மாணவர்களே, மறந்துவிட வேண்டாம், உங்களுடைய குறிப்பு புத்தகங்களில் இந்த வினாக்களை நீங்கள் குறித்துக் கொள்வது முக்கியமான விடயமாக காணப்படுகின்றது. ஆம், இலங்கையின் மத்திய தர வர்க்கத்தினர் முன்வைத்த கோரிக்கைகள் என்ன? உத்தியோக சார்பற்றோர் தொகையினை அதிகரித்தல், இனவாரி பிரதிநிதித்துவ முறையினை நீக்குதல், வாக்குரிமை மூலம் பிரதிநிதிகளை தெரிவு செய்தல் என்பது மத்திய தர வர்க்கத்தினர் முன்வைத்த கோரிக்கைகளாக அமைந்திருந்தன. கோல்ப்ரூக் யாப்பின் பின்னர் ஏற்பட்ட போராட்டங்கள் தொடர்பில் 2 போராட்டங்கள், அதாவது ஐரோப்பியர்களால் ஆரம்பத்தில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது, அதற்கு அடுத்தபடியாக மத்திய தர வர்க்கத்தினரால் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது, இந்த 2 போராட்டங்கள் தொடர்பாகவும் அவற்றின் விளைவுகள் தொடர்பாகவும் நாங்கள் இதுவரை பார்த்தோம். ஆம், இந்த 2 போராட்டங்களின் விளைவாக எங்களுக்கு அடுத்ததாக ஒரு யாப்பு சீர்திருத்தம் கிடைக்க பெற்றது. மத்திய தர வர்க்கத்தினரின் கோரிக்கைகளின் விளைவாக எங்களுக்கு அடுத்ததொரு யாப்பு சீர்திருத்தம் கிடைக்கப்பெற்றது. அது குரு மெக்கலம் யாப்பு சீர்திருத்தம். பார்ப்போம் எங்களுடைய மத்திய தர வர்க்கத்தினரின் கோரிக்கைகள் இங்கு நிறைவேற்றப்பட்டிருக்கின்றனவா. ஆம், அதாவது குரு மெக்கலம்
அரசியல் யாப்பு சீர்திருத்தத்தின் சட்டவாக்க கழக உறுப்பினர் எண்ணிக்கை 21, ஏற்கனவே 15. கோல்புரூக் யாப்பில் 15 சட்டவாக்க கழக உறுப்பினர்கள் காணப்பட்டனர். தற்போது குருமக்கலம் யாப்பில் அது 21 அதிகரிக்கப்படுகின்றது. அந்த வகையில் உத்தியோக சார்புள்ளோர், உத்தியோக சார்பற்றோர் என்ற அடிப்படையில் உத்தியோக சார்புள்ளோர் 11 பேர், உத்தியோக சார்பற்றோர் 10 பேர். எங்களுடைய கோரிக்கை என்ன? உத்தியோக சார்பற்றோர் தொகையை அதிகரிக்க வேண்டும். எனவே இந்த யாப்பு அந்த கோரிக்கையை நிறைவேற்றவில்லை. உத்தியோக சார்புள்ளோர் 11, உத்தியோக சார்பற்றோர் 10. எனவே எங்களுடைய அந்த கோரிக்கை இங்கு நிறைவேற்றப்படவில்லை என்பதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக, இந்த உத்தியோக சார்பற்றோர் 10 பேருள் ஆளுநருடைய நியமனம் மூலமாக 6 பேர், ஆளுநருடைய விருப்பத்தின் பேரில் இனரீதியாக 6 பேர். எனவே இனரீதியாக பிரதிநிதித்துவத்தை நீக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை, அதுவும் பூர்த்தி செய்யப்படவில்லை. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், உத்தியோக சார்பற்றோர் தொகை அதிகரிக்கப்பட வேண்டும், அதுவும் நடைபெறவில்லை. இனரீதியான பிரதிநிதித்துவம் நீக்கப்பட வேண்டும், அதுவும் நீக்கப்படவில்லை. இனரீதியாக 6 பேர் தெரிவு செய்யப்பட்டனர். அதேவேளை வரையறுக்கப்பட்ட வாக்குரிமை மூலமாக 4 பேர் தெரிவு செய்யப்பட்டனர். எங்களுடைய கோரிக்கைகளுள் ஒரு கோரிக்கை நிறைவேற்றப்பட்டுள்ளது. வாக்குரிமை மூலமாக பிரதிநிதிகளை தெரிவு செய்தல் வேண்டும் என்பது ஒரு கோரிக்கையாக அமைந்திருந்தது. அந்த அடிப்படையில் வரையறுக்கப்பட்ட வாக்குரிமை, சொற்பதத்தை தெளிவாக அவதானியுங்கள், வரையறுக்கப்பட்ட வாக்குரிமை மூலமாக 4 பேர் தெரிவாயினர். அந்த நேரம் ஐரோப்பியர் இருவர், பரங்கியர் ஒருவர், அதேவேளை கல்வி கற்ற இலங்கையர் என்ற அடிப்படையில் ஒருவருக்கு அங்கத்துவம் வழங்கப்பட்டது. சிறப்பான ஒரு அங்கத்துவம், கல்வி கற்ற இலங்கை பிரதிநிதி என்ற அடிப்படையில். நன்றாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், வரையறுக்கப்பட்ட வாக்குரிமையை வழங்கிய யாப்பு குருமக்கலம் யாப்பு. இதற்கு முன்னால் வாக்குரிமை காணப்படவில்லை. முதல் முதலாக வாக்குரிமையை வழங்கிய யாப்பாக நாங்கள் இதனை குறிப்பிட முடியும். எனவே நன்றாக, குருமக்கலம் யாப்பு சீர்திருத்தத்தின் முக்கிய பண்பாக நாங்கள் குறிப்பிடுவது வரையறுக்கப்பட்ட வாக்குரிமையை வழங்கிய யாப்பு. இங்கு வரையறுக்கப்பட்ட என்ற சொற்பதம் மிகவும் முக்கியமான ஒன்று. எனவே வரையறுக்கப்பட்ட வாக்குரிமையை வழங்கிய முதல் யாப்பு சீர்திருத்தம் குருமக்கலம் யாப்பு சீர்திருத்தம். அதேவேளை கல்வி கற்ற இலங்கை பிரதிநிதி என்று ஒருவர் உள்வாங்கப்படுகின்றார். அவர் யார்? மத்திய தர வர்க்க தலைவர்களுள் முதலாவதாக நான் குறிப்பிட்டிருந்தேன், சர் பொன் ராமநாதன் பற்றி. ஆம், கல்வி கற்ற முதல் இலங்கை பிரதிநிதியாக இந்த சட்டவாக்க சபைக்கு உள்வாங்கப்பட்டவர் சர் பொன் ராமநாதன் என்பவர் ஆவார். நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், வரையறுக்கப்பட்ட வாக்குரிமை மூலமாக கல்வி கற்ற முதல் இலங்கையராக தெரிவானவர் சர் பொன் ராமநாதன் என்பவர் ஆவார். குருமக்கலம் யாப்பு சீர்திருத்தத்தின் பண்புகள், கோல்புரூக் யாப்பின் பண்புகள் 5 பார்த்தோம். அதே போன்று குருமக்கலம் யாப்பு சீர்திருத்தத்தின் பண்புகள், முதலாவதாக வரையறுக்கப்பட்ட வாக்குரிமை வழங்கப்பட்டது. வரையறுக்கப்பட்ட மொத்த சனத்தொகையில் 4% மத்திய தர வர்க்கத்தினருக்கு மாத்திரமே இந்த வாக்குரிமை வழங்கப்பட்டது. இது ஒரு குறைபாடு. வாக்குரிமை கிடைக்கப்பட்டது, ஆனால் யாருக்கு வழங்கப்பட்டது? அதாவது மத்திய தர வர்க்கத்தினர் மொத்த சனத்தொகையில் 4%, மொத்த சனத்தொகையில் 4% மத்திய தர வர்க்கத்தினர் காணப்பட்டனர். இவர்களுக்கு மாத்திரம் இது வழங்கப்பட்டது. வரையறுக்கப்பட்ட வாக்குரிமையை பெறுவதற்கான தகுதி என்ன? பெண்களுக்கு வழங்கப்படவில்லை, ஆண்களுக்கு மாத்திரம் வழங்கப்பட்டது. எனவே தகுதிகளுள் ஒன்றாக பால், மற்றது கல்வி சொத்து. கல்வி சொத்து. எனவே மத்திய தர வர்க்கத்தினருக்கு மாத்திரமே இந்த தகைமைகள் காணப்பட்டன. அவர்களுக்கு மாத்திரமே இந்த வரையறுக்கப்பட்ட வாக்குரிமை வழங்கப்பட்டது. மொத்த சனத்தொகையில் 4% மாத்திரமே இந்த வாக்குரிமையை அனுபவித்தனர். இது ஒரு குறைபாடு. மத்திய தர வர்க்கத்தினரும் அரசியலில் பங்கு கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்க பெற்றமை இதில் ஒரு சிறப்பம்சம். ஏனெனில் சர் பொன் ராமநாதன் இதில் உள்வாங்கப்படுகின்றார். எனவே மத்திய தர வர்க்கத்தினர் உள்வாங்கப்பட்டமை இங்கு ஒரு சிறப்பம்சமாக கொள்ள முடியும். அதேவேளை கல்வி கற்ற இலங்கை பிரதிநிதி ஒருவர் தெரிவானமை, முதல் தடவையாக வாக்குரிமை பயன்படுத்தப்பட்டமை என்பதை நாங்கள் இதன் பண்புகளாக குறிப்பிட முடியும். அதேவேளை நாங்கள் ஒவ்வொரு யாப்பு சீர்திருத்தத்தின் போதும் அதன் குறைபாடுகள் பற்றியும் குறிப்பிடுவது வழக்கமாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில் இங்கு என்ன குறைபாடுகள் காணப்படுகின்றன? ஆளுநரின் நியமனம் தொடர்கிறது, இனரீதியான நியமனம் தொடர்கிறது, அது ஒரு குறைபாடு.
4% மாத்திரமே வாக்குரிமை வழங்கப்பட்டமே ஒரு பிரதான குறைபாடு. அனைத்து மக்களுக்கும் அரசியலில் பங்கு கொள்ள இங்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை. மொத்த சனத்தொகையில் 4% மாத்திரமே இந்த சந்தர்ப்பம் வழங்கப்படுகின்றது. இன ரீதியான பிரதிநிதித்துவம் தொடர்கின்றது. எனவே இன ரீதியான மோதல்கள் ஏற்பட இந்த யாப்பு சீர்திருத்தமும் காரணமாக அமைகின்றது என்பது ஒரு குற்றச்சாட்டு. உத்தியோக சார்புள்ளோர் எண்ணிக்கை அதிகரித்து காணப்பட்டமை. உத்தியோக சார்பற்றோரை அதிகரிக்க வேண்டும் என்பது எம்மவர் கோரிக்கை. எனினும் உத்தியோக சார்புள்ளோர் எண்ணிக்கை அதிகரித்து காணப்படுகின்றது. எனவே இதனையும் ஒரு குறைபாடாக நாங்கள் சுட்டிக்காட்ட முடியும். அதேவேளை 96% சாதாரண மக்கள் புறக்கணிக்கப்படுகின்றனர். 4% மட்டும் வாக்குரிமையை அனுபவிக்க 96% சாதாரண மக்கள் புறக்கணிக்கப்பட்டுள்ளனர். எனவே இந்த விடயங்களை நாங்கள் குறுமக்களை மியாப்பு சீர்திருத்தத்தின் குறைபாடுகளாக குறிப்பிட முடியும். இது தொடர்பான ஒரு சில வினாக்களை பார்ப்போம். இலங்கையருக்கு வரையறுக்கப்பட்ட வாக்குரிமையை முதன் முதலாக வழங்கிய யாப்பு எது? குறுமக்களம் யாப்பு. மொத்த சனத்தொகையில் எத்தனை சதவீதத்தினர் வரையறுக்கப்பட்ட வாக்குரிமைக்கான தகுதியினை பெற்றிருந்தனர்? நான் குறிப்பிட்டிருந்தேன், மொத்த சனத்தொகையில் 4% மாத்திரமே இந்த வாக்குரிமைக்கான தகுதி கிடைக்க பெற்றிருந்தது. அடுத்த வினா, குறுமக்களம் யாப்பின் சட்டவாக்க கழக உறுப்பினர் எண்ணிக்கை யாது? 21 பேர். குறுமக்களம் யாப்பு சீர்திருத்தத்தின் மூலம் கல்வி கற்ற முதல் இலங்கை பிரதிநிதியாக தெரிவானவர் யார்? சர் பொன் ராமநாதன் அவர்கள். சர் பொன் ராமநாதன் அவர்களை நாங்கள் குறிப்பிடக்கூடியதாக இருக்கும். குறுமக்களம் யாப்பு சீர்திருத்தத்தின் பண்புகள் மூன்றினை குறிப்பிடுக. வரையறுக்கப்பட்ட வாக்குரிமை, ஆங்கில கல்வி கற்ற சொத்துடையவருக்கு மட்டும் வாக்குரிமை வழங்கப்பட்டமை, கல்வி கற்ற இலங்கை பிரதிநிதி ஒருவர் தெரிவானமை, முதல் தடவையாக வாக்குரிமை பயன்படுத்தமை போன்றவை நாங்கள் பண்புகளாக குறிப்பிட முடியும். குறுமக்களம் யாப்பு சீர்திருத்தத்தின் குறைபாடுகள் யாவை? ஆளுநரின் நியமனம் தொடர்கிறது. 4% மாத்திரமே வாக்குரிமை வழங்கப்பட்டிருக்கின்றது. இன ரீதியான பிரதிநிதித்துவம் தொடர்ந்திருக்கின்றது. சாதாரண மக்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றனர். இவற்றினை நாங்கள் குறைபாடுகளாக குறிப்பிட முடியும். ஆம் மாணவர்களே, இன்றைய கலந்துரையாடலினூடாக நாங்கள் கோல்ப்ரூக் யாப்பின் பின்னராக ஏற்பட்ட போராட்டங்கள் மற்றும் குறுமக்களம் யாப்பு சீர்திருத்தம் அதன் பண்புகள் தொடர்பாக உங்களுடன் கலந்துரையாடி இருக்கின்றோம். எங்களுடைய இன்றைய நேரம் நிறைவடைந்து விட்டது. அடுத்த வார வரலாறு பாட கல்வி ஒளிபரப்பில் அடுத்து வந்த அரசியல் யாப்பு சீர்திருத்தங்கள் தொடர்பாக உங்களுடன் கலந்துரையாட இருக்கின்றோம். அதுவரையில் உங்களிடமிருந்து இன்று விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.